இந்த சந்தல பொந்தல ஒளிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நான் ஒரு தபா தான் சொல்லுவேன், ஒவ்வொரு தபாவும் சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம் நிட்டிவி ஃபோ யூ வியூவர்ஸ். தளபதியை பற்றின ஒரு அப்டேட்டு தான் வந்துருக்கும். நடுவில் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா இனியிலேருந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி 63 மொத்தம் ஒரு 50 நாள் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்க போதும். அது மட்டும் இல்லாமல் என்னப்பா அப்படி ஷூட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த ஷெட்யூலில் வந்து அவங்க ஷூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த செட்டு எங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவிபி ஃபிலிம் சிட்டியில் தான் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தோட செட்டு போட்டிருக்காங்க. அது யார் போட்டுருவாங்க அப்படின்னா, முத்துராஜ் சார் இதுக்கு முன்னாடி வந்து 2.0 போன்ற பிரம்மாண்ட படங்கள் எல்லாம் போட்டு அவர் தான் இந்த படத்துக்கும் வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் தான் சூப்பரான செட்டு போட்டிருக்காரு. அந்த செட்டு வந்து பூந்தமல்லியில் இருக்கு. நீங்க யாராவது பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க போய் பார்க்கலாம். பட் பார்த்தாலும் அந்த ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ண பாருங்க, ஏன்னா நடுவில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, தளபதி வந்து நம்ம ரசிகர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கார்ல வந்து இப்படி இறங்குனாரு. திடீர்னு ஒருத்தர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, பரபரப்புன்னு வந்தாரு, டப்புன்னு தொட்டுட்டு தொட்டுட்டேன் அப்படின்னு வந்துருக்கா. அந்த மாதிரி ஜாலியாக தொட்டு பயங்கர சந்தோஷமா இருந்தாரு. பட் ஒரு ஃபேனாக ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். பட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, ஏன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டி, நமக்காக தான் அவங்க வந்து வெளியில் வந்து நம்மளை ஒரு என்டர்டெயின் பண்ணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளை பார்க்க தான் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஷூட்டிங் வந்து சூப்பராக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குல்ல, அந்த ஷூட்டிங்கில் இன்றைக்கி காலையில் என்ன வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விவேக் சார் ஒரு ஆஷ் கலர் பேண்ட்டில் நம்ம தளபதி வந்து ஒரு சூப்பரான வேஸ்ட் கோட்டோட அப்படி என்ட்ரி கொடுக்குறாராம். பின்னாடி அந்த ஃபுட்பால் டீமில் எந்தெந்த எத்தனை பொண்ணுங்க இருக்காங்களோ அத்தனை பொண்ணுங்களும் அப்படி வராங்க. அந்த ஒரு ஓபனிங் ஷாட் தான் எடுத்திருக்காங்க. மொத்த க்ரௌடும் அப்படியே கத்துறாங்க, ஒரு சீரப் பண்ணி வரவேற்கிறாங்க. அந்த ஒரு ஷாட்டை தான் இன்றைக்கி படமாக்கியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த மேட்சஸ்லாம் எப்படி இருக்குது, தளபதி எப்படி அவங்கள கோச் பண்ணுறாரு, இல்லை தளபதியே அந்த கிரவுண்டில் ஆடி அடிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தளபதிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் தளபதியே வந்து கோச்சாக கட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் தளபதி மேட்ச்சில் ஆடினா தானே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயங்களாக வரும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும்ன்றது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் லீனியர் பேட்டர்னில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவிஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படி படத்தை எடுத்துகிட்டு போனால் இன்னும் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணும். அதனால் அந்த பேட்டர்னில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இந்த படத்தோட அந்த டீசர் மற்றும் அந்த ஃபஸ்ட் லுக் எப்போ வரப்பா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 99.9% அந்த ஃபஸ்ட் லுக் வந்து தளபதியோட பர்த்டே அன்றைக்கி தான் வரும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்கள் அந்த நாளுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாளில் வந்து ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுலையும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன். கேஎஸ் பாய். காஞ்சனா திரைப்படம் அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சனா பார்ட் 3 முனி பார்ட் 4. இந்த படத்துக்கு சென்சார் அறிவிச்சிருக்காங்க. அந்த சென்சார் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம சரவணா பிரதர் பேசியிருக்காரு, சாரி சர்வன் பேசியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.